ஓகே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி யார் யாரே நீ ஏன் இப்படி கேக்குற போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா அவரா ஆமா போன வாரம் தான் செத்து போனாரே அவர் பையன் ராகவன் தானே நீ ராகவன் நான் தான் அப்ப நீங்க ஓ சித்தப்பாடா சித்தப்பாவா நான் பார்த்ததே இல்லையே எப்படி பாத்துக்க முடியும் ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே 20 வயசுல லண்டன் போனீங்களா இப்ப என்ன வயசு 20 எப்படிங்க அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல என்னைக்குமே ஒரே பேச்சு தான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்பா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல ஒரு வாரம் ஆச்சுல ஊறி இருக்கும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க நீங்க தான் சித்தப்பா கூலி எதுக்கு பொட்டு வைக்கதா சித்தப்பா என்னப்பா இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா எக்கச்சக்கமா இருக்கு மொத்தமா சொல்லுங்க உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு நீ என்ன பண்ணுவே கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு ஏழு கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு என்ன சித்தப்பா வயலும் வாழும் மாதிரி இருக்கு ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன் இருக்க நான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன் நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேப்பேன் நீங்க என்ன பண்ணுவீங்க பலார்னு ஒண்ணு கொடுப்பேன் வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா ரத்த பாசம் அடி வாங்க சித்தப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் வர்றேன் இன்னைக்கு வேற வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வர்றேனே அச்சமா ஏண்டா சித்தப்பன் போறேன் உட்கார்ந்துட்டு இருக்கிய வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற வா உடம்ப நல்லா கவனிச்சுக்க சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன வயசு குளி டெய்லி குளிக்கிறேன் டெய்லி குளிச்சு வந்தா நான் தடிக்குது உழைக்கிறேன் சித்தப்பா உழைக்கணும் ஏமாத்தவும் கூடாது ஏமாறவும் கூடாது ஏமாறாதே ஏமாத்தாதே मोदी कुंम தம்பி மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா உங்ககிட்ட பணம் கேப்பன சார் உங்க செல்வாக்கு என்ன மரியாதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சார் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி சார் அப்ப நான் வரட்டுமா சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார் தாராளமா ஏத்துக்கறேன் இந்த குங்குமம் கேட்டுங்க யாராவது வந்தா வச்சு விடு என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு பரப்பிடுறேன் ஆபத்து ஆபத்து என்னடா சொல்ற வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா இந்த அல்டா பாரம்பரியத்தை பத்தி உனக்கு தெரியாது நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க எதுக்கு உதைக்கிறதுக்கா கும்பிடுறது முருகா பாம்பேக்கு போனீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாம்பே பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போட்டாங்களா நீ உன்ன பத்தியே பேசிட்டு இருக்கே நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன் பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேத்தாங்களே ரீல் ஊடுற பத்தியா இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான் நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சிக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு ரொம்ப பேசுனே உனக்கு பட்டு வச்சிருவேன் அதுக்கு வேற ஆள் பாரு அட என்னங்க நீங்க நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா என்ன விட புத்திசாலியா இருக்கணும் பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும் நீ பாக்குற பண்ண நான் கட்டிக்கணுமா அதெல்லாம் நம்ம கையில நடக்காது அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன் டேய் நான் சொல்ற பண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு வர போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு அவதான் உனக்கு கல்யாண தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு அல்ல என்ன பிடிக்கும் உனக்கு கிறுக்கு என்ன எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு சீக்கிரம் பாரியா சித்தப்பா மகளே உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு எதுக்கு जालकाल ஜாலகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான் ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான் சரியான இவன் அவன் எப்பவுமே கொடுத்தான் ஆமா ஆமா சரி சரி வரவளன்னு பேசாத வா துணி எடுத்து கொடுக்கறேன் அத நீ போடணும் அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் சித்தப்பா இப்போ என்ன சொல்லிட்டே நல்லா நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா குடும்பம் தப்பா இருப்பா சார் என்ன சார் என்ன விட்டு போறீங்க அவளோ சீக்கிரம் விட்டுவானா நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு வா முதல்ல கடைக்கு போட்டு வைப்போம்
சித்தரு இதுக்கு மட்டும் பொத்து வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான், வா. வாங்க வாங்க, வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லார மாதிரி முன்னாடிதான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூற பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்ப உங்க நெத்திய பாக்கும்போது ஒரு கட்சி கூட ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? அஞ்சு ஆப்பம், எட்டு இட்லி கூட துணிக்கிறதுக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இல்லையா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? பத்து சட்ட துணி, பத்து பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு இவ்வளவு? இதெல்லாம் எனக்கு, உனக்கு வேண்டியது நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல, குத்துவேன். குறையா? இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து குச்சிப்பா, அதான் குறையா? அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷ் எடுத்த பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லைன்னா உன பின்னேற பின்ன. அதனே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வந்து பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, எடுத்தாச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கணச்சிருங்க. அனுப்புறேன் அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னய்யா விண்ணப்பம்? இடியாப்பம்னே உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களே. இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிடறேன், அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி. சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்க வை. என்ன சார், ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார். எல்லாம் சில்லுண்டி பார்த்தீங்களா இருந்தது? நான் சொல்லிட்டேன், எங்கள்கிட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது, அதுக்காக வெயிட் பண்றேன். அவசரத்துல மறந்துட்டேன் சித்தப்பா. நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி, டிஐஜி, சிபிஐ எல்லாரும் வராங்க. உங்க அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டி வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல சித்தப்பா? என்னப்பா பொட்டு வச்சு விடுங்க, அழிஞ்சிருச்சுல. கேட்டு வாங்கிக்கிறேன். குளிக்க வேண்டாமா? ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்கத்தான். ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு, ரெண்டு, மூணு. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சிய துண்டால தவட்டிக்கீங்க. சொல்றேன் இல்ல, தவட்டிக்கீங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணிய குடுக்கறதாம். ஒண்ணு, ரெண்டு, மூணு. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கீங்க. காஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கேங்க. மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கியா? இப்படித்தானே அஞ்சு வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன். இத விட நீ மஞ்ச தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்களே. இந்த கேள்விய நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சி பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்து கூட தேய்க்கிறதுக்கு. ஐயோ, பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சுங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணிய கீழே ஊத்திருங்க. கீழே என்ன என்ன அழுக்கு தண்ணிய கணத்துல ஊத்திட்ட? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்கா உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு போறேன். வேலை தானே? ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தரேன். அதுல நீ ஒன்னு, 1000-ல் 1 ஆயிரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவன் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன்.
முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். ஹலோ டேய் பரமசிவம், எப்படி இருக்க? பரமசிவமா? அப்படி யாரும் இல்லையே. எனக்கு தெரியாதா, சின்ன பிள்ளையில நீயும் நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமே. அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல? பல்ல உடைப்பேடா நாயே, ராஸ்கல், சொல்பால் அடிப்பேன், மூஞ்சியில் அடிப்பேன், முறையில் அடிப்பேன், கையக்கால அடிப்பேன். அடாடா என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வார்த்தைய யாரும் கேட்டிருக்கவே முடியாது. அது ஒண்ணுமில்ல பரமசிவம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொல் நாயே, எச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல் நாயே, வயிற போனே. வாங்கி தர்றேன் கோச்சுக்காதரா. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா? அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார் நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார் கொடு. சார் அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார். 1, 2, 3, 4, 5. ஐயோ 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 ஐயோ, என்ன பாம்பு புடுங்கிடுச்சா? பாம்பு ஒண்ணும் ஆகலையே. வாய முடுங்க, எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல. அப்பா எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ் வந்துருச்ச. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டால? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன தெனா விட்டு இருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலைய எடுத்துட்டு வாங்க, இல்ல 4 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி சொன்னா கேளு. கோமாதா குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் பாலாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத, துப்பிடு. லட்சுமி லட்சுமி நில்லு, அந்த துப்பிடு நில்லு, தின்னுடாத. இந்த இலையை எடுத்து கழுவி அவகிட்ட கொடுத்துட்டா தெளிவா போகுது. யாரும் பார்க்கல. என்ன சார், நம்ம கார் பின்னாடி போலீஸ் இருக்கு. நான் ஊர்ல பெரிய மனுஷன், என் பாதுகாப்புக்காக என் அண்ணன் மகன் போலீஸோட வந்துகிட்டே இருக்கேன். அப்ப மிதுவ போட்டுமா? வேகமாவே போ. என்ன சார் வண்டி திடீர்னு நிறுத்த சொல்லிட்டீங்க? இல்லையா, எனக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் கரெக்டா என்ன பாதுகாக்கிறாங்கனாலும் நான் டெஸ்ட் பண்ணணும். ஆமா சார், டியூட்டில அவங்க கரெக்டா இருக்கவே டெஸ்ட் பண்ணு சார். என்ன பண்றேன், இந்த டாக்ஸிக்கு பின்னால படுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற, உங்ககிட்ட வந்து கேட்பாங்க எங்க ஜிப்பா போட்டவர்னு. இப்பதான் சார் இறங்கி இந்த பக்கம் போனாருன்னு சொல்லணும். காரத்தை கொண்டு டாக்ஸி எடுத்துறாத, அப்ப நான் படுத்துருக்க தெரிஞ்சிட போகுது. சரி சார். எதுக்கு ஒரு தடவை புட்டு வச்சிருக்கேன். எதிர்பார்க்காத எல்லாம் நடக்கும். எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சு துப்புரியும் இலாக்காவில நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன். சாரி சார், அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா? பாக்கல சார. தப்பிச்சிட்டான், துப்புரியும் நாயோட வரல. எதுக்கும் குறைச்சிக்கிட்டே தேடுவோம். கான்ஸ்டபிள் சார். கே வீரமுத்து, வி லட்சுமி. கேவி என்ன வீரமுத்து? வீரமுத்த அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. நீ என்ன வச்சுக்கிறது? நானே வச்சு விடுறேன். என்ன நாமம் போடுறேன்? உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு. ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன், உட்காந்துட்டே இருக்கேன். நான் ஒரு பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசர்? டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான். அறேன்
என்ன அடிக்கிற குத்துனே நேரம் பத்தல ஐ வளர உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உருண்ட முடி வளரவே இல்லையா வேற இஸ் ஒரு வைஃப் யாரு லட்சுமியா அதான்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுமே அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும் நீ என்ன சொல்றது நானே வச்சி விடுறேன் கால் எடு இதல கொண்டு போய் வச்சிருக்கே லட்சுமி லட்சுமி யார் இவன் ஓ நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா லட்சுமியா கள்ளி எல்லாரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற இந்தா குங்குமத்தை வச்சுக்க ஓ முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா அவன் தலை வலுக்கியா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோஞ்சு ஊத்த ஆரம்பிச்சியா நீ யாரு அதற்கட்டும் இன்னைக்கு என்ன டிஃபன் நீ என்ன சொல்றது வீரமுத்துவே சொல்லிட்டான் எங்க இருக்கு தோசை என்ன இது யார் இவன் வந்ததும் வராதமா டிஃபன் பத்தியே பேசிட்டு இருக்கா ஓஹோ அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும் நமக்கே வந்து லட்சுமி வா வீரா உட்கார்ற சாப்பிடுறியா அப்புறம் சாப்பிடுறீங்கறியா சரி இந்தாங்க ரெண்டு வடை வச்சிருங்க ஆசமா ரெண்டு வடை என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் இந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓட்டை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இது உளுந்து வடை தான் எல்லா வடையும் எடுத்து வை எல்லா வடையும் எடுத்து வைக்கணுமா சொந்தக்காரங்களுமே ரொம்ப தான் பாசம் பொங்கி ஒழியுது என்னங்க இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க வேர்க்குது இல்ல சேல போடுங்க கரண்ட் இல்ல கரண்ட் இல்லன்னா விசிறி இருக்குல்ல எடுத்து வீசுங்க வீசுனா சொல்லுதுல வீசுறா இல்லனா கொமட்டல குத்துறேன் முதல்ல குத்துறல்ல நல்ல உடப்பேன் வீசுறா எல்லாம் என் தலைய எழுத்து தலையில எழுதுனா வலிக்கும் ஏய் இந்த பக்கம் வேர்க்குது நான் வீசுறேன் அந்த பக்கம் வேர்க்கும் இல்ல நீ எடுத்து வீசு சொல்றாங்கல வீசுடி வீசுமா ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு இவரை புடிச்சிருந்தா நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம் நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதான் ஆல் போலீஸ் சார் கோ பொங்கப்பா என்ன ருசி என்ன ருசி நல்ல வெடா கோழி புரியாத பயலுங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே என்ன மனமா இருக்குது ஏண்டி நான் கோழிக்கு ஒரு சாப்பிடறத வேடிக்கையா பாக்குறீங்க மரியாதையா ஆளுக்கு ஒத்த ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க இல்ல விட மாட்டேன் ஆமா ஓடி போயிட்டாங்க இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சிட்டு சாப்பிட்டா அம்மிட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு என்னங்க என்னங்க நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் பாத்துக்கீங்க தானே சொன்னேன் எங்க வந்தீங்க எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க ஆமா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது கோழிய தினமும் இப்படி தலைகளை கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது மேல கடாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க காட்சி இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு கோழிக்கு இடுப்பொலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளும் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும் இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்குதா இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன் என்னது என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் ஓஹோ உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற உங்களுக்கா 108 ரூபாய் கொடுத்தா போதும் தள்ளி விட்டுருவேன் 108 நான் என்ன செதர் தேங்காயா என்ன ஒண்ணும் இல்ல மாமா உன்னை ஒரு வழி பண்ற ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி இதான் சுக்கிரதசை பொழுது போல சினிமாவுக்கு போலாமா தனியா போனோம் அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான் இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம் ஏன் நம்ம லட்சுமி இல்ல கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காரு வந்தவன் சும்மா இருக்கானா கைய பிடிக்கிறான் கண்ணத்தை கிள்றான் நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்க
எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி, நெத்திய காட்டு, பொட்டி வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கேங்க. போது போற வா. எங்க? சினிமாக்கு போறேன். ஐயோ, இவர் கூட போகலனா என் சொந்தக்காரன் கூட சினிமாக்கு போக கூடாதான்னு சண்டைப்படுவாரு. நமக்கே வந்து என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போறாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன் வீரா. நான் சினிமா போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்து அடிச்சு படுத்துக்க. நானும் பேசக்கூடாது பேசக்கூடாது இத்தனை நாள் சும்மா இருந்தேன். என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஆமா, அவன் என்னதான் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் கூட நீ சினிமாவுக்கு போறதையும் சுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றீங்க? உங்க மனசு நோக்க கூடாதுன்னுதான் உங்க சொந்தக்காரன் கூட சினிமாக்கு போனே வந்தேன். அவன் என்ன வாடி போடின்னு சொன்னதை எல்லாம் தாங்கிக்கிட்டேன். என்ன விளையாடுறியா நீ? அவன் உன் சொந்தக்காரன் இல்ல, நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அவன் உங்க சொந்தக்காரன் இல்ல, நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப அவன் ஏங்க? அவன் நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். ஆமா. காஞ்சனமாலா, காஞ்சு, காஞ்சனமாலா, கதவை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? கதவு உடஞ்சிர போகுது. நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற? ஆமா. சீக்கிரமா கதவை தர, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி இல்ல, உங்க இஷ்டத்துக்கு கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் ஜாக்கெட் போடாம இருக்கேன். ஜாக்கெட் போடலையா? ஆமா, வீட்ல தனியா தானே இருக்க முன்னே புடவையால மூடி இருக்கேன். வேர்த்த அழுக்காயிடும்ல. வர வர ரொம்ப மோசமா போயிட்டு போற போக்க பார்த்தா நினைக்கவே வெட்கமா இருக்கு. சொல்லாத வெட்கம். இப்ப என்னத்துக்கு அப்ப அடிச்சு பறந்து வரியா? நீங்க எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா? கஞ்சாதி கஞ்சனா. கஞ்சனா? ஐயோ, நான் அவனை பாக்கணுமே. பாக்கலாம், ஆனா இப்படியே வரப்படாது. எனக்கு தெரியும். யாரா நீ? இங்க என்ன ஓசில பயோஸ்கோப்பா காட்டுறாங்க? நீ மூடிக்கமா. வீட்ல யாரு? தம்பி தொடங்க. யாருங்க? நான் இங்க இருக்கேன். ஹை, யார் நீங்க? நாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கோம், உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? திறக்க மாட்டேன். ஏன்? நான் துணி இல்லாம இருக்கேன். இடுப்புல கூட வா. வீட்டுல தனியா தானே இருக்கும், எதுக்கு துணின்னு கைட்டி வச்சுட்டேங்கப்பா. நீயாவது ரவுக்க மட்டும் போடாம இருந்த, அவன் ஒண்ணுமே போடலங்கிறான். கஞ்சத்தனத்துல ஒன்னையே மிஞ்சிட்டான். தம்பி, வேட்டி சட்டையாவது போட்டுக்கிட்டு வந்து கதவை தரங்க. வேட்டி சட்டையா? அத நான் கட்டுறதே இல்ல. அப்ப பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வாங்க. அத நான் பார்த்ததே இல்ல. அப்ப எப்படித்தான் வெளியில வருவீங்க? வர்றேன் பாருங்க. அவன் படு பச்சையா இருப்பான் போல இருக்கு. வா, ஓடிடுவோம். இருங்க, பாத்துட்டு போவோம். பாத்துட்டா? அட, எதை போட்டுக்கிட்டு தான் வெளியில வரான்னு பாக்க வேண்டாமா? எசக்கு பிசக்கு அப்படியே வந்து நின்னா திக்குன்னு இருக்கும். கண்ண முடிக்க. பயப்படாத, கண்ண தர, அவ்வளவு மோசமா இல்ல. பேப்பர்ல வேட்டியா? ஆமா. துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு? அதை தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு, தண்ணி செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவு. பேப்பர்னா நேர சலூனுக்கு போனா அங்க அசந்த நேரம் ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம். அசத்திட்டீங்க. ஆமா. தம்பிய குப்புற படுக்க போட்டா உலக செய்தி பூரா தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருங்க. தம்பி யாரு, எங்க இருந்து வர்றீங்க? நான் தேசாந்திரமா வந்துகிட்டு இருக்கேன். கஞ்சத்தனத்தை உலகம் முழுக்க பரப்பணுங்கிறது. பரப்புங்க பரப்புங்க. நீங்க யாரு? தம்பி யாரு? தம்பி என் புருஷன். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே. தெரியும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஏய், சிக்கனமா பிறந்த பொண்ணு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா, 8 மாசத்துலயே பறந்துட்டா. அவ பேரு சுமலதா. நான் தான் அவ்வளவு பெரிய பேரா கூப்பிட கூடாதுன்னு சுருக்கி சுமா சுமான்னு கூப்பிடுறேன். சும்மா கூட பெரிய வார்த்தை தாங்க, அதையும் சுருக்கி சு அப்படின்னு கூப்பிடுறேன். அடடா, இது கூட நல்லா இருக்கே. என்னங்க? கணுக்கால் கிட்ட ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான், ரொம்ப தமாஷா இருக்குது. தங்க வேலை என்ன போட்டு பாருங்க. எங்க போட்டிருப்பான்? பின்னாடி பாருங்க. ஆஹா, என்ன என்ன இப்படி குபுக்கு ஏறி போச்சு? எவ்வளவு? நேத்த விட 200 ரூபா கூட. இதனால பின்னால பாதிப்பு இருக்க போகுது. பார், விளையாடாதீங்க. உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க கையில தான் கடிகாரம் இருக்குதே, நீங்களே பாத்துக்குங்க. என் வாட்ச்ல மணி பார்த்தா முன்ன தேஞ்சிரும். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா பேசுறதுக்கே காசு கேப்பார் போல. புறப்படு புறப்படு. இல்ல, கால நல்லா தட்டிட்டே போங்க. என் வீட்டு தூசி உங்க வீட்டுக்கு வந்துட கூடாது. தட்டி தட்டி தரைய பள்ளம் ஆக்கிடாதீங்க. சரி சரி. மெதுவா மெல்ல பலமா மூச்சு விடாதீங்க. மூச்சு எல்லாம் பறந்து எழுத்து விட்டு போயிட போ. அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் சாப்பிடும் போது காக்காய் கூப்பிடுறீங்களே, அது வேற வந்துச்சுன்னா
குதிகாலால விந்தி விந்தி நடந்துட்டு வா. ஏன் வெட்டி தேஞ்சிருமில்ல? ஆமா, ஐயோ என் புருஷன் தங்கமான புருஷன். அப்படி எப்படி சாப்பிடுவான்? இது மாத்திர கோழி சரியா வேகலைனா பறந்துடும். கோழி பிரமாதம். ஏன் தம்பி மூடிட்டீங்க? சாப்பிடல? ராத்திரிக்கு சாப்பிட வச்சிருக்கேன். ஐயோ என் ராசா, என் தங்கம். தம்பி எதுக்கு பேப்பரை மடிச்சு இப்படி தோல்ல தொங்க விட்டுருக்கீங்க? இது துண்டுங்க, தொடச்சிக்க. பெட்ஷீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? விரிச்சு விட்டுருவேன். அப்ப மடக்கினா துண்டு, விரிச்சா பெட்ஷீட், கசக்கினா கர்ச்சீஃப். ஐயா அடாடா, என்னங்க எனக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு எல்லாரையும் பிடிக்குமே. சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு நான் சீக்கிரமே ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கேன். குடுங்க குடுங்க, நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன வாங்க? ஐயா கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. என்ன தம்பி? கதை குடுங்க. இந்தாங்க. நீங்க காதுல என்னைய பத்தி மட்டும் தானே சொன்னீங்க. தம்பி நான் வரட்டுமா? வாங்க வர்றேன். தம்பி இந்த கோழியை ரெண்டு நிமிஷம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? இத பாத்துக்கிட்டே இந்த சோத்தை தின்னுடுறேன். சரி சரி, சும்மா சாப்பிடுங்க. ரக்கைய பிச்சிடாதீங்க. கோழி இனிக்குது. டேங்க் அப்ப பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. கடவுளே, இன்னைக்கு இந்த எண்ணெய்லாம் எப்படியாவது போன ஆயிடணும்ப்பா. நீங்க தலைக்கு என்னங்க தடவுறீங்க? உனக்கு என்ன எண்ணெய் வேணும்? எனக்கு அந்த எண்ணெய் வேணாம். டேய் பேப்பரே, ஊருக்கு புதுசா வந்துட்டு என்ன பார்த்து கஞ்சா நான் சொல்றேன். ஐயா நான் கஞ்சின்னா சொன்னேன். கஞ்சியா? பெண் பால். உனக்கு ரொம்ப தன்னாவட்டியா? என்ன இல்ல, இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான். நாளைக்கு இதே என்ன கடைக்கு வந்து இதே துணியோட அவன் என்ன பண்றேன்னு பாரு. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன். காகித கப்பலை கடல்ல விட்டா முழுகித்தான் போகும். என்ன பேப்பர் எல்லாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற, பட்டம் விட போறியா? பட்டம் இல்லைங்க, உங்களுக்கு வேட்டி தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது பேப்பர்ல வேட்டியா? என்ன நீ விளையாடுறியா? நான் ஒண்ணு விளையாடல.
இனிமே உங்களுக்கு துணி வேட்டி எல்லாம் கிடையாது, பேப்பர் வேட்டி தான். இந்த பழசெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கங்க, புதுசு மட்டும் தீபாவளிக்கு வச்சுக்கங்க. என்ன காஞ்சனா, இதையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன திரிய சொல்றிய? எனக்கு இது கேவலம் இல்லையா? கேவலமா? அப்பேற்பட்ட வாலிப பையன் அவனே கட்டிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன கழட்டு பயலுக்கு? இந்த பையன் வந்தாலும் வந்தான், என் தலையில கைய வச்சா கூட பரவாயில்ல, என் இடுப்பு வேட்டியில கைய வச்சுட்டான். அதையும் எடுக்கிறீங்க? ஜட்டியா ஒட்டிக்கலாம்னு தான். இதையா? சரி வாணா, இத ஒட்டிக்கிறேன். என்னமா பண்ணுங்க போங்க. தம்பி, ஒன்னால என் நிலைமைய பாத்தியா? காலை அகட்டி அகட்டி வியாதியஸ்த மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. ஒரு ரெண்டு நாள் தாங்க இப்படி. அப்புறம் பழியிடும். என்ன தம்பி, இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த தெருவுல வேணாலும் போவோம், ஆனா ஆத்தங்கரை பக்கம் போகப்படாது. ஏங்க? அங்கதான் கழுது எங்க ஜாஸ்தி. இந்த பேப்பர் டிரஸ் தின்னுடிச்சுன்னா நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிடும் தம்பி. ஐயா டேய், தர்ணு கிழிஞ்சிட போகுதுடா. என்ன வேணும்? என்ன பேப்பர்ல டிரஸ் பண்றீங்க? ஆமா, இது நேத்திய பேப்பர் தானே? இது நேத்திய பேப்பர். இன்னி பேப்பர் இங்க இருக்குது. எனக்கு இன்னி பேப்பர் தான் வேணும். வா வா. என்னடா மேல இங்கேயும் பாக்குற? கேட்டு பாக்குறங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேல பாரு, இங்க பாரு. தேர்ட் கிளாஸ்னா கீழே பாரு. செகண்ட் கிளாஸ்னா நீயே பாத்துக்க. நம்பர் இருக்கு, நம்பர் இருக்கு. என்னையா வரட்டுமா? பேப்பர் படிச்சு துட்டுக்குள்ள போறியா? சுத்தா என்ன விளையாடுங்களா? துட்டுங்கிறவனோட இப்பா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இந்த ஆள் அந்த எண்ணெய் தேய்ச்சு குடிக்கணுங்கிறாரு. நீங்க என்ன தேய்ச்சு குடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரேறு குச்சி உள்ள போய் புள்ளியாரு நல்ல கட்டி பிடிச்சிக்காங்க. கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் செவரேறு குச்சி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சிக்குவேன். எதுக்கு? உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும், நானும் எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச மாதிரி ஆயிடும். சபாஷ், சரியான குளியல். நான் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியாது. நீங்க சிவரேறு குச்சி என் வீட்டுக்கு வாங்க, அங்க இவருப்பாரு. ஆக ஆலிங்கனம் பண்ணி ஆயில எடுத்துலாங்கற. ஒண்ணு வேண்டாம், நான் முழுகாமையே இருக்கேன் இந்த வயசுலயா. உத்தாயம் பொண்டாட்டிக்கே பொத்து வச்சு கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கே, அதுக்குள்ள இந்த சொத்தை நாம பறிச்சிடணும். முருகா கொஞ்சம் நில்லுங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கா முருகா? ஆஹா, என்ன மனோ என்ன மனோ, உங்ககிட்ட இருந்தா இப்படி தெய்வீக மனம் வீசுது. நான் பழனி சித்தநாதன் விபூதி பூசுகிறேன் முருகா. முருகா, இது இயற்கை மனமா செயற்கை மனமா? பெரிய நக்கீரரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, இப்படி ஒரு வாசனைய எந்த ஆம்பளை கிட்டயும் நான் அனுபவிச்சதே இல்ல. என்ன மனோ என்ன மனோ. வாசமா, நான் மோசம் போயிட்டேனே. அப்ப நான் வரட்டுமா? எங்க முருகா கிளம்பிக்கீங்க? திருவிளையாடல் படம் பார்க்க போறேன் முருகா. திருவிளையாடல் படமா? அப்ப நானும் வரேன். அடியே, பட்டர் கூடவே சேர்ந்து சினிமாவுக்கு போறியே? அப்ப நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நாங்க போறோம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. மோசம் போனே முருகா, ஏன் ரோசம் போச்சு முருகா? நானே நெத்தியில புட்டு வச்சுக்கிறேன். சார் சார். என்னப்பா? யாரோ உங்க பொண்ணு தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போறான்னு சொல்லாத, கூட்டிட்டு போறான்னு சொல்லு. ஒரு ஆளா ரெண்டு பேரா? சிங்கிள் மேன். எங்க கூட்டு போறான்? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்த கூட்டு போறான், நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீ கூட்டிட்டு போயிருப்பியா? ஏண்டா, என் பொண்டாட்டி என்ன கவர்மெண்ட் போட்ட ரோடா? கண்டவன் எல்லாம் பஸ் விடுறதுக்கு? இல்ல சார், அவன் கையை ஒடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். இந்த சொத்துக்காக தானே வேஷம் போட்டீங்க. என்ன ஆச்சு? ஆமா, எல்லாரும் என்ன இந்த வீட்டுல மாமான்னு ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஜான்ஸ் ராணிய கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆக்கிருவேன், அந்த சொத்து பூரா நான் அடைஞ்சிருவேன். எப்படி?